எல்லாத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் சீக்கிரமாகவே நான் கொடுக்குறேன். உங்களை உங்களை மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. எல்லாமே நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. இப்போ சடனாக இந்த லைவ் டக்குன்னு கொடுத்த இந்த லைவ் வந்து உங்களுடைய அதீத அன்புக்கு நன்றி. அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. யாரையுமே நம்மளுடைய லைஃப்பில் வந்து வெறுக்கிறதுக்கும் சரி கொண்டாடுறதுக்கும் சரி அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான். எல்லாருக்குமே எல்லாரையுமே பிடிக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி அதுதான் பிடிச்சவங்களுக்கு, நம்மளை பிடிச்சி கொண்டாடுறவங்களுக்கு நன்றி. நம்மளை பிடிக்கலையா, நம்ம பண்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா சரி ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்றதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப 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 நன்றி. அதுக்காக தான் இந்த லைவ் திரும்ப நான் வந்து பேசுகிறேன். எல்லாத்துக்குண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். இதயத்தை திருடாதே சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நவீனும் சரி கண்மணியும் சரி மாத்தி மாத்தி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வரைக்கும் ரெண்டு பேருமே ஓப்பனா இதுதான் விஷயம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லல. கண்மணி ரீசெண்டா லைவ்ல வந்திருந்தாங்க. அந்த லைவ்ல கூட எதிர்பார்க்காத சில விஷயம் என் வாழ்க்கையில நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் நான் சீக்கிரமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், கூடிய சீக்கிரமா லைவ்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்மணியோட இந்த லைவ் வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.